என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வெரி குட். இப்போ உங்க எல்லாருக்கும் இன்னொரு நியூஸ், நம்ம விகடன் டிவி இப்ப இன்ஸ்டாகிராம்லயும் வந்தாச்சு. நாயகியோட அப்டேட்ஸை டெய்லி ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்க, கூடவே ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஏய், சொன்னதெல்லாம் மடையில் ஏறிச்சுல? எப்படி அடிச்சு தூக்குறேன்னு பாரு. இது பர்றா, ஏற்கனவே ஒரு வேலையை ஒத்துக்கிட்டு அதை சொதப்பிட்டு டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இந்த தடவை மட்டும் ஏதாவது தப்பு நடந்துச்சு அந்த பொண்ணு முகத்துல முழிக்க முடியாது. அது மட்டும் இல்லடா, என்னோட அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனம் ஆயிடும். அஸ்தமனம்னா தெரியும்ல? தெரியல, குரோம்பேட்டை பக்கத்துல இருக்கிற அஸ்தமனம் தானே. போச்சு, சரி அதெல்லாம் விடு. நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவல்ல? எல்லாம் கரெக்டா செஞ்சிருவேன். மாத்தி கித்தி பண்ணிட மாட்டியா? என்ன டவுட்டா பாக்குற? நீ சொல்ற கார நான் ஃபாலோ பண்ணி போகணும், ஆள் இல்லாத இடத்துல தட்டி தூக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஆனா அதுல நான் என்ன ஸ்கூல் போயினா சொன்ன மாதிரி செஞ்சு முடிப்பேன். ஏய், அத பாரு, அந்த கரதடா போடா. சீக்கிரம் போடா. நம்ம ஆளு காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுல ஏதோ சொதப்பல் இருக்காதுல்ல? பாத்தீங்களா, நம்மள நம்ப மாட்டீங்களே. நம்ம ஆளுக்கு கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி பாடம் எடுத்து அமிச்சிருக்கேன். இந்த தடவை மிஸ் ஆச்சு, அப்புறம் நீ மிஸ் ஆயிடுவ. என்ன நம்பி போங்க, சொன்னது சொன்ன மாதிரி நடக்கும். ரிசல்ட் வருது இல்ல, வந்தா ஜெயிச்சிருவாங்களா? என்ன இப்படி சொல்ற? காசை அள்ளி தண்ணி மாதிரி அரைச்சிருக்காங்கல்ல. அட போயா, சகுனக்கு முன்னாடி இவங்க எத்தனை கூட அள்ளி அள்ளி கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாதுயா? ஏதோ செலவழிச்ச காசுக்கு ஆர்வமா வந்து நிக்கிறாங்க. முதல்கட்ட வாக்கு எண்ணிக்கையின்படி கண்மணி 556 வாக்குகள் பெற்று நான்காம் இடத்திலும், 601 வாக்குகள் பெற்று செல்வம் மூன்றாம் இடத்திலும், 723 வாக்குகள் பெற்று ரத்தினம் இரண்டாம் இடத்திலும், 1000 வாக்குகள் பெற்று சர்க்குணம் முதலிடம். ஒன்னும் பயப்பட வேண்டாம், அவங்களுக்கு சின்ன சின்ன காயம்தான். ஏர் பேக் இருந்ததுனால பெருசா அடி எதுவும் படல. கடவுளே, நல்லா இருக்காங்க. இன்னும் ஒரு மணி நேரத்துல நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். நல்ல விஷயம் சொன்னீங்க டாக்டர், ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே, நீங்க போய் பாருங்க. நன்றி சொல்லுமா? அந்த நேரத்துல அவங்க இல்லனா பயத்திலே நான் செத்து போயிருப்பேன். கூடவே இருந்து என்ன பாத்துக்கிட்டாங்க. என்னைக்குமே எனக்கு ஆனந்தி நல்லதுதான் பண்ணுவான். இல்ல ஆனந்தி, என்னமா இது? கல்யாண நேரத்துல நீயா தனியா கார் எடுத்துட்டு ஓட்டிட்டு போலாமா? டிரைவரை கூட்டிட்டு போலாம்ல. மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொல்லுவாங்க? பொண்ணுக்கு நேரம் சரியில்லை, அதனாலதான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்ல மாட்டாங்களா? டாட்,
எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க? நீங்க புரட்சிக்காரங்க, உங்களுக்கு நேரங்காலத்து மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்க அப்படி இல்ல. முதல்ல இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் அனன்யாக்கும் சம்பந்தமே இல்ல. என்னப்பா சொல்ற? இது எங்களை ஆக்சிடென்ட் பண்ணணும் போட்ட பிளான் தான். எங்க எதிரிங்க யாரும் எங்களுக்கு குறி வச்சிருக்காங்க. என்ன திரு, உங்க எதிரி எதுக்கு அனன்யா கார மோதணும்? அவங்க எங்க மேலதான் மோத வந்தாங்க. ரொம்ப நேரமா அந்த லாரி எங்க கார தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. கடைசியா எங்க மேலதான் மோத வராங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வண்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல திருப்பிட்டோம். அப்ப யதார்த்தமா அந்த அனன்யா கார்ல அது மோதிருச்சு. அட மக்க சாம்பிராணி, இது எல்லாமே என்னோட திட்டம்டா. கண்டுபிடிக்கதான போறோம். என்னமோ நீ பெரிய சிபிசிஐடி போலீஸ் மாதிரி இல்ல பேசுற மாமனாரே. பத்திரிக்கை வைக்கிறப்போ வெள்ளக்காரிய வச்சு நிறுத்த பார்த்தாங்க. அதை யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னப்ப கண்டுபிடிக்கல. அனன்யா, நீ தப்பா நினைச்சுக்காத, நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இதை யார் பண்ணாங்கன்னு கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். இங்க பாரு, இது வெறும் ஆக்சிடென்ட் கேஸ். டிரைவர் கோர்ட்ல சரண்டர் ஆகி வெறும் ஃபைன கட்டிட்டு போயிட்டே இருப்பான், அத தெரிஞ்சுக்க. அதோட யார் இத ஏற்பாடு செஞ்சாங்கன்னு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்கிறேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை எல்லாருக்குமே சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. என்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். என்ன அனந்தி, என்ன சந்தேகப்படுறியா? கன்ஃபார்மே பண்ணிட்டேன். என்னன்னு ஏன் உனக்கு தெரியாதா? வர வர இவளுக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். தெரு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? இத பண்ணது யாரா இருக்கும் நினைக்கிறீங்க? சாட்சாத் நானே தான். அந்த ஆக்சிடென்ட் ஏற்பாடு பண்ணது நான் தான். என்னமா சொல்ற? அப்ப அவன் தான் தெரியாம மாத்தி மோதிட்டானா? ஏன் சிரிக்கிறீங்க? நீ சொல்றத பார்த்தா தன்னுடைய கார் இடிக்க சொல்லி அனன்யாவே ஆள் அரேஞ்ச் பண்ணான்னு சொல்ற, அப்படிதானே? ஏன் அனன்யா இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாலாம்? கண்டிப்பா பண்ணுவா. ஆனா எதுக்காக இவ்வளவு ரிஸ்க்? வேற எதுக்கு? கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான். ஏற்கனவே வெள்ளக்காரிய வச்சு போட்ட பிளான் ஊத்திக்கிச்சு. இனிமே நிஜமாவே வெளியிருந்து யாராவது வந்து என் கல்யாணத்தை நிறுத்தினா கூட அதுக்கு நான் தான் காரணம்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா அம்மாவே கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டா? உங்க அம்மா கல்யாணத்தை நிறுத்துவான்னு நீ நினைக்கிறியா? இத்தனை வருஷமா நீங்க அம்மா கூட என்னதான் குடும்பம் நடத்துறீங்களோ, எனக்கு ஒண்ணுனா அம்மாவால தாங்கிக்க முடியுமா? நீங்க வேணா பாருங்க, இத வச்சே அம்மாவாயாலேயே இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றேன். புரிஞ்சிருச்சு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு இதுல என்ன பெரிய சந்தோஷம்னா, வெளியில திருமுருக ஆனந்தியோட சிச்சுவேஷனை நினைச்சு பாரு. கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு, ஆனா நீ சொன்ன ஆங்கிள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டேன். வாங்கிட்டேன்ப்பா, டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். கூட்டு பொரியல் மட்டும் ரெடி ஆயிட்டு இருக்கு.
ஆமா, இந்த பந்தி ஏற்பாடெல்லாம் யார் பாக்குறாங்க? அதான் அந்த பாபு அழகேசன் கிட்ட கொடுத்துருக்காரு. அவரையெல்லாம் நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதோ சேரெல்லாம் கூட போட்டுட்டு இருக்காங்க. ஒரே பரபரப்பா இருக்கா எனக்கு, கையும் உடல காலும் உடல. ஐயர் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்காரு, இன்னுமா பூஜை பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க? சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, ஐயர்ட்ட குடுக்கணும். ஏங்கா பதட்டமா இருக்கீங்க? இன்னைக்குதான் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியுதுல்ல, இன்னைக்கே கோயில்ல பூஜை பண்ணி அன்னதானம் போடணுமா? அதுக்கு இல்லடி, நமக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி அப்பவே சொல்லிடணும். அதுவும் இல்லாம என் பையனையும் மருமகளையும் இத்தனை நாளா ஒதுக்கி வச்சிருந்தேன் இல்லையா, இதுக்கு மேலேயும் ஒரு நிமிஷம் தள்ளி வச்சா கூட நான் பெரிய பாவி ஆயிடுவேன். அதான் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டேன். நம்ம ஏரியா ஜனங்கள்லாம் வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போகணும், அப்பதான் என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. அதுவும் சரிதான்க்கா, நான் வரேன். வணக்கம்மா. பூஜைக்கு இன்னும் டைம் இருக்கு. ரெடி பண்ணிட்டமா? சரி போ. அக்கா மாலை கொடு, மாலை. அக்கா ஐயே, என்ன இதெல்லாம்? நீ கவுன்சிலர் ஐட்டக்கா? என்ன பேசுறீங்க நீங்க? இப்பதான் எண்ணிட்டு இருக்காங்க, எண்ணி முடிக்கட்டுமே. என்னக்கா நீ தமாஸ் பண்ணிட்டு இருக்க? நீ நின்னதுக்கு அப்புறம் வேற யார் ஜெயிப்பா? அது இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் முறையா அறிவிப்பு வரட்டுமே. அதான் அக்கா சொல்லுதுல, இன்னும் எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா ஜெயிச்சுட்டாங்கன்னு அறிவிப்பு வர போகுது. அதுவும் அக்கா, அப்புறம் இன்னொரு விஷயம்க்கா, நம்ம ஏரியால ஸ்கூல் பில்டிங்லாம் ரொம்ப பழைய பில்டிங் ஆயிடுச்சுக்கா, எப்ப இடிஞ்சு விழுகணுமே தெரியலக்கா, அதெல்லாம் கொஞ்சம் புதுசா கட்டி கொடுக்கணும்க்கா. அக்கா அங்கிட்டு கோயில், இங்கிட்டு ஸ்கூலு, நடுவுல ஒயின் ஷாப் இருக்கு. அப்படி இருந்தா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். அந்த ஒயின் ஷாப் எடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். பொறுங்க பொறுங்க, ரிசல்ட் வந்துடும். அட என்னக்கா நீ, நீ தான் ஜெயிப்பேன்னு நாங்க முடிவே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னக்கா யோசிக்கிற? ஓட்டு போட்ட எங்களுக்கு நாங்க கேக்குறத செஞ்சுதானக்கா கொடுக்கணும்? கண்டிப்பா, நீங்க சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன், கவலையே படாதீங்க. என்ன நம்பி ஓட்டு போட்டிருக்கீங்கல்ல, உங்களுக்கு தேவையான எல்லா நல்லதையும் நான் செய்வேன். அக்கா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குக்கா, உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாருக்கா இருக்கா? ஆமாக்கா, அந்த நம்பிக்கை நீங்க வச்சிருக்கீங்கல்ல அது போதும். எல்லாரும் இங்க இருந்து பூஜையை முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தான் போறீங்க. அக்கா நீ ஜெயிச்சாலே எங்களுக்கு வயிறு நிறைஞ்சிடும்க்கா. இருந்தாலும் சரி, நீங்க சாப்பிட்டுட்டு தான் போறீங்க, போய் உட்காருங்க. இது சரிக்கா? சரிக்கா. அட நைட்டா போய் என்ன பதல்? யாரு? நான் யார் தெரியுமா? தெரியுமே. நான் யாருன்னு சொல்லு பாப்போ. டெய்லி ஒயின் ஷாப்க்கு வருவீங்கல்ல, உங்களை பாத்திருக்கேன். டேய், நான் கவுன்சிலரோட ஹஸ்பண்டடா. அது எனக்கு தெரியல. டெய்லி ஒயின் ஷாப்க்கு வருவீங்களா? அது எனக்கு தெரியும். இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. சரி, அதை விடு. பொரியல் ரெடியா? இல்ல, கூட்டு பாதி வந்திருக்கேன். அறவே காடு. சரி சரி, அதை விடு. கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பொரியல், இவ்வளவு கூட்டு எடுத்துக்கிட்டு கோயில் பின்னால ஒரு சந்து இருக்குல்ல, அங்க வந்துரு. எதுக்கு? கோட்டருக்கு சைடிஸ்டா வந்துருனா. யோ, வாயா இங்க. அட வாயானா. சர்க்குணா, நீ எங்க இங்க? நீ எங்க இங்க? ஒண்ணு இல்ல சர்க்குணா, சமையல்காரனை கூப்பிட்டு டெஸ்ட் வச்சிட்டு இருக்கேன். டெஸ்ட்? நீ என்ன வாத்தியாரா? இல்லையே. அப்புறம் பாதி வெந்த மண்டையை வச்சுக்கிட்டு அவன் என்ன, அவன் என்ன அரவே? நோ வயலன்ஸ், இது கோயில், இங்க வச்சு புருஷன் அடிக்க கூடாது. கோயிலுக்கு பின்னால போய் நீ குடிக்கலாம், ஆனா புருஷன் அடிக்கிறது தப்பா? இன்னைக்கெல்லாம் நீ குடிக்கிறத நான் பார்த்தேன், அப்படியே குறவளை கடிச்சு துப்பிடுவேன். ஏதாவது இடுப்புல வச்சிருக்கியா? நோ, நான் அவ்வளவு அநாகரிகமானவன் இல்ல. குவாட்டர் பின்னால வருது. குவாட்டர் அப்படி? டோன்ட் டச், ஐ அம் எ ஜென்டில்மேன். ஆமா, பெரிய ஜென்டில். என்னடி ஆடி அசைஞ்சு வரீங்க? வீட்ல இருந்து கிளம்பி வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? இங்க எவ்வளவு வேலை இருக்கு? அத்தை, நீங்க ஏதாவது திட்டுறதா இருந்தா அக்காவை எவ்வளவு வேணாலும் திட்டுங்க. ஏன்? அவங்க தானே நீங்க வீட்ல இருந்து கிளம்புறப்ப என்ன திட்டுங்க திட்டுங்கன்னு உங்களை கேட்டுட்டே இருந்தாங்க. போதும்மா, திட்டினதெல்லாம் போதும். இனிமேலாவது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பா சந்தோஷமா இருப்போமே. என்ன மச மசன்னு பாத்துக்கிட்டு போ. இதோ போறது. அத்தை, இப்பதான் திட்ட மாட்டேன்னு சொன்னீங்க, இதென்ன திட்டுறதா? சர்க்குணம் அகராதில, திட்டுறதே வேற. என்ன டெய்லி அர்ச்சனை பண்ணுவாங்கல்ல, அதுதான் திட்டு. உன்னை என்ன பண்ற மாதிரி? அத்தை என்ன ஏத்துக்கிட்டாங்க, அப்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னொரு வாட்டி எப்படி இருக்கு? இரு.
இரு. உனக்கு என்னாச்சு? உன் கண்ணிலே தூசி விழுந்துருச்சா? நீங்க வேற அத்தை ஃபீல் பண்றாங்களாம். எதுக்கு? நீங்க உங்க மருமகம் எல்லாம் அன்பா இருக்கீங்கல்ல, அத பார்த்து தாயா ஃபீல் பண்றாங்களாம். அதானே அக்கா, நீங்க தான் முன்னிலையில் இருக்கிறீங்க. 1000 ஓட்டு வாங்கிருக்கீங்க. உங்களுக்கு அப்புறம் ஒரு கட்சிக்காரன், அதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்காரன், நாலாம் இடத்துல கண்மணி இருக்குதுக்கா. கடவுளே காப்பாத்திட்ட. அக்கா இப்பாவது மாலையை வாங்கிக்கோங்க. இருங்க இருங்க, முழுசா எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வரட்டும். ஏங்கா இனிமே ரிசல்ட் வரதுக்கு என்ன இருக்கு? நீங்க தான் ஜெயிப்பீங்க. இல்ல இல்ல, ஜெயிச்சிட்டீங்க. அந்த ஜெயிச்சிட்டீங்க தான் ஜெயிப்பீங்க. எப்படியா அக்கா வந்து ஜெயிப்பாங்க? பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணா. எல்லாம் உன்னாலதான். நீ எனக்காக எப்படிலாம் ஓட்டு கேட்டேன்னு நானே பார்த்தேன். எப்படியோ நீயும் செழியனும் சேர்ந்து என்னை ஜெயிக்க வச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தாத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதும், இன்னும் கொஞ்சம் குடிமா. கொஞ்சம் இல்ல, என் பொண்ணோட உசுறு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. எல்லாம் இந்த ஆண்டவனோட கருணை தான். நூல் அழியில தப்பிச்சிருக்கா. ஏர் பேக் மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான். கார் 10 பைசா கூட தேறாது. கார் போனா போயிட்டு போது கலிவர்தன். இப்ப என் பொண்ணு உயிரோட வந்திருக்காளே, அதுவே போதும். என்ன அனன்யா, உனக்காக தானே நாங்க இருக்கோம். உனக்கு ஒண்ணுன்னா எங்களால தயங்க முடியுமா? பார்த்து பத்திரமா போறது இல்ல. நான் காரை கரெக்டா ஓட்டுவேன்னு உனக்கு தெரியாதா? இதுல அனன்யா மேல என்னமா தப்பு இருக்கு? இப்போதைக்கு நேரங்காலம் சரியில்லைன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். என்ன பண்றது? ஆமா, கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிங்களே, ஜாதகம் பாத்தீங்களா? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு பாக்கலண்ணா. என்னமா நீ, கல்யாணங்கிறது சாதாரண விஷயமா? இதுக்கெல்லாம் நேரம் காலம் ஜாதகம் பார்க்க வேண்டாமா? என்ன சார் நீங்க, நீங்க எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்க? இல்ல கலிவர்தன், கல்யாணி அவசரப்பட்டதால ஆனந்தி சொல்லி ஏற்பாடு பண்ணி அதனால. ஆமா, பெரிய ஆனந்தி. அவளுக்கு என்ன சார் தெரியும்? பெரியவங்க நாம தான் சார் இதெல்லாம் பார்க்கணும். சின்ன பசங்க வெள்ளாம வீடு வந்து சேராதன்னு சொல்லுவாங்க. அது இப்ப சரியாயிடுச்சு பாத்தீங்களா? எத்தனை வருஷமா நம்ம அனன்ய கார் ஓட்டிக்கிட்டு இருக்கு. டிரைவர் வச்சு போயிருக்கு, தனியாவும் போயிருக்கு. என்னைக்காவது ஒரு சின்ன அசம்பவம் நடந்திருக்கா? இன்னைக்கு இப்படி கார் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா இதுக்கப்புறமாவது நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாம். டாட், எதை எதோட சம்மந்தப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க? இதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? உனக்கு தான் சாமி இல்ல பூதமும் இல்ல, ஆனா நாங்க அப்படி இல்ல. எங்களுக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கு. என்னம்மா கல்யாணி சொல்ற? ஆமாண்ணா, இப்பதான் எனக்கு ஒன்னொன்னா ஞாபகத்துக்கு வருது. ஆரம்பத்துல இருந்து எல்லாம் தப்பு தப்பா அபசகுணமாவே நடக்குது. முத முதல்ல தாலிக்கு தங்கம் கொடுக்கறப்ப தவறுச்சு, இப்போ இந்த ஆக்சிடென்ட். இதெல்லாம் ஏதோ ஒண்ணு நமக்கு சொல்லாம சொல்லுதுல. என்னம்மா நீங்க, நகை செய்யறவரு என்ன சொன்னாரு? தங்கம் தவறுனா நல்லதுன்னு தானே சொன்னாரு? எப்ப பாரு, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறதே உன்னோட வேலையா போச்சு. பெரியவங்க அப்படிதான், ஒரு நல்லது நடக்கிறப்ப நாம வருத்தப்படக்கூடாதுன்னு நாசுக்கா சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் இதுல அனுபவம் பத்தாதுன்னு இப்பவே தெரிஞ்சு போச்சுல.
ஆக்சிடென்ட்ன்றது நாம சரியா போய் எதிரில் வந்தவன் தப்பா வந்தாலும் அது நடக்கும். அதான் ஏன்னு கேட்கறேன். நாம கரெக்டா போனாலும் எதிரில் வரவன் ஏன் தப்பா வரான்? அப்ப நமக்கு நேரங்காலம் சரியில்லை. எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க நீங்க? வாய மூடு, உனக்கு ஒன்னும் தெரியாது. அனன்யா பொழைச்சு வந்தது பெரிய விஷயம்னு நாங்க சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கோம். மறுபடியும் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா யார் பொறுப்பு? என்ன பேசுறீங்க நீங்க? கல்யாண பேச்சு ஆரம்பிச்சா ஆக்சிடென்ட் நடக்கும்னு? அனன்யாவுக்கு கல்யாணம் நடந்தா அது எங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தான். என்ன சார்? ஆமாமா, எங்களுக்கும் அதுல தானே சந்தோஷம். ஆனா அதை எப்படி எப்படி மறுபடி பார்த்து செய்யணுமோ அந்த மாதிரி செய்யணும். சும்மா எடுத்தங்க வந்து உங்க இஷ்டத்துக்கெல்லாம் செய்யக்கூடாதுல்ல. இப்ப உங்க மனசு எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? அப்படி இல்ல அனன்யா, அது வந்து ப்ளீஸ் அங்கிள், அவங்க ரெண்டு பேரும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எவ்வளவு போராடுறாங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் தானே சரின்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே எங்க அம்மாவுக்காக தானே. எனக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கட்டும். எனக்கு எங்க அம்மா வேணும், அவங்க நல்லா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். என்னடி பேசுற? ஒண்ணு கொண்டுட்டு நாங்க வாழணுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. எங்க பொண்ணா எங்க கூட இருந்தா போதும். வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி எபிசோட உடனே பார்க்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.